இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் நியூ சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 11ஆம் தேதி தமிழ் மாதத்தில் சுபக்கிரத சித்திரையுடைய 28வது நாள். அதே போல் நாளை தின கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு வகையான மகிமை இருக்குது. இந்த மகிமையை இனி வரக்கூடிய இந்த 7 நாட்கள் நாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இதை பண்ணணும். ஸோ அந்தந்த நாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு கோடி கோடியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நாளையிலிருந்து புதன்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான சில ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைவருக்குமே ஒரு ஜாக்பாட் வீடியோ என்று கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனையை நாம் டெய்லி பார்த்துட்ருப்போம். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு இதை ஃபாலோ பண்ணி நாம் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமமான முறையில் நமக்கு தந்து விட்டு போயிருக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கு கடன் அடைவதற்கு எந்தெந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராசியினுடைய 6ஆம் இடம், அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் வீடு ரணருண ரேகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருடைய மன சம்பந்தமான வழி, உடல் சம்பந்தமான வழி, ஆரோக்கிய கடன் போன்றவைகளெல்லாம் நம் 6ஆம் இடத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வெப்ப சம்பந்தமான விஷயங்கள், வெப்ப நோய் சம்பந்தமான விஷயங்கள், அரசு சார்ந்த கடன்கள் இருக்கும். அதே சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமே அடையக்கூடிய கடனும் இருக்கும். செவ்வாய் இருந்தால் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூமி சம்பந்தமான கடனும் இருக்கும். அது போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவ செலவும் அடிக்கடி ஏற்படும். இதே உங்கள் ராசிக்கு புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குரு இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தெய்வ கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். சுக்கிரன் இருந்தால் மறைவிடங்களில் பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கலில் இருக்கும். சனி இருந்தால் முழங்கால், முழங்கை இடுப்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகள் இருக்கும். ராகு இருந்தால் முக சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை இருக்கும். அதே 6ஆம் இடத்துல கேது இருந்தால் ஞாபக மறதி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருக்கும், கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இப்படி 6ஆம் இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த வகையில் நம்மளுடைய ராசிப்படி இப்போ நடந்த சனிப்பெயர்ச்சியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்கும். அதன்படி பரிகாரம் செய்வது, கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாளை தினம் புதன்கிழமை. ஸோ நாளையிலேருந்தே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறனோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது ஜோதிடத்தை போய் 6ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு நான் சொல்கிறது போல் உங்கள் ராசிக்கு என்ன செய்யணுமோ அதை இனி வரக்கூடிய கிழமையில் வந்து செய்யுங்க. நிச்சயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை சரியாகும். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சரியாகும். சரி வாங்க, என்ன உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, நாளையிலிருந்து என்ன ஃபாலோ பண்ணும், எந்த கிழமையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் இப்போ 1 பை 1 வந்து பார்க்கலாம். ஸோ மேசராசிக்காரங்க இருந்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் துளசியை பெருமாளுக்கு 4 தினம் சமர்ப்பித்து வணங்கி வரணும். இதன் மூலம் கடந்த சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குறையும். விஷ்ணு சகஸ்ராமம் 4 தினம் பாராயணம் செய்யணும். 4000 திவ்ய பிரபந்த பாராயணம் செய்யணும். மிகப்பெரிய பரிகாரம் இது. புதன் ஹோரையில் கடன்களை அடைப்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஸோ மேசராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை 4 தினம் ட்ரை பண்ணுங்கள். அதே ரிஷபராசிக்காரங்க மல்லிகையை மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி அஷ்டோத்தனை சொல்லி வணங்கி வரணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சுக்கரன் ஓரையில் நீங்கள் கடன் அடைக்க முயற்சி பண்ணிங்கன்னா மிகுந்த பலம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்கும்.
அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசியில் இருக்கிற நீங்கள் செவ்வாய்ஹோரையில் செவ்வரளி மாலையை முருகனுக்கு சமர்ப்பித்து கந்த சஷ்டி கவசம் செவ்வாய்க்கிழமை பாராயணம் செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அனுகூலம் கிடைக்கும். வேல்மாறல் வகுப்பு பாராயணம் செய்யணும், மாற்றத்தை கொடுக்கும். புதன் மற்றும் சுக்கரன் ஹோரையில் கடனை நீங்கள் ஆரம்பிக்க தொடங்கினீங்கன்னா, அதாவது கடன் அடைக்கிறத ஆரம்பிக்க தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக கடனெல்லாம் அடைபெற்றோம். அடுத்ததாக கடகராசி. குரு ஹோரையில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரும், அதாவது கடன்கள் அடைப்படும் காலம். ஸோ குரு ஹோர சிறு பகுதி கடன்களை அடைக்க தொடங்குங்க, நிச்சயம் பார்த்தீங்கன்னு மாற்றம் கொடுக்கும். ஸோ வியாழக்கிழமை குரு ஹோரையில் பண்ணுங்கள், சிவனை வணங்கி வருவது நன்மை கொடுக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்காரங்க. ஸோ விநாயகர் அகழ்வல் சொல்வதும் அருகமுள்ள விநாயகருக்கு சமர்ப்பித்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு நன்மை கொடுக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் ஹோரையில் கடன்களை அடைத்து வந்தீங்கன்னு உங்களுக்கு எல்லா கடனும் அடைப்பைக்க ஆரம்பிக்கிறோம். புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது கூட சூரியன் மற்றும் செவ்வாய் திசையில் ஆரம்பிக்கும் போது மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தான் சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னிராசினர். கன்னிராசினர் பைரவர் வழிபாடு செய்கிறது மிகுந்த ஒரு வளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நவக்கிரகங்களில் மிகவும் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் பைரவர். ஸோ இந்த பைரவரை பார்த்தீங்கன்னு வணங்குங்க. அதே போல் புதன் குரு மற்றும் சுக்கர ஹோரைகளில் நீங்கள் கடன்களை அடைக்க நீங்கள் இவங்களை வழிபட்டு கடன் அடைக்க தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக வாழ்வில் எல்லா கடனும் அடைபட்டு விடும். அடுத்ததாக துளாராசி. சுக்கரன் மற்றும் குரு ஹோரையில் கடன்களை நீங்கள் அடைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா நன்மை கொடுக்கும். அதே போல் மகாலட்சுமி அஸ்தோத்திரம், மகாலட்சுமிக்கு தாமர மலர் சார்த்தி வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக விருச்சிக ராசி. கந்த குரு கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யணும். வேல் பூஜை இருந்ததுன்னா வேல் பூஜை வந்து செய்யணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா கடன்கள் அடைவதற்கான சூழ்நிலை உங்களுக்கு மாறும். செவ்வாய் மற்றும் குரு ஹோர, அதாவது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் கடன்கள் அடைக்க தொடங்குங்க, மிகுந்த நன்மை பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. சுமங்கலி பூஜை செய்து வருவது, மஞ்சள் பொடியால் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்வது, இதெல்லாம் செய்தீங்கன்னா கடன் அடைவதற்கான நல்ல பரிகாரமாக சொல்லப்படுது. குரு மற்றும் சுக்கர ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் கடன்கள் அடைவதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்கிறதுனால கடன் அடைவதற்கான சூழ்நிலை இருக்குது. அடுத்ததாக மகர ராசி. குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகுந்த நன்மை கொடுக்கும். அதே போல் வராகி தேவிக்கு பூஜை செய்து வணங்கி வருவதன் மூலியமாக கடன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடையும். புதன் மற்றும் சுக்கர ஹோரைகளில், அதாவது புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்வது நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. அபிராமி அந்ததி சொல்லி அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்து வருவது உங்களுக்கு நல்ல பரிகாரம். ஸோ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஹோரைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன்கள் அடைத்துவதற்கு பயன்படுத்தணும். ஸோ கடன்கள் அடைவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை ஏற்றதாக உங்களுக்கு உருவாகும். தினசரி வீட்டில் ஐந்து முக தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி ஏற்றி அம்மன் வழிபாடு செய்து பாருங்க. இதை செய்தீங்கன்னா நல்ல மாற்றத்தினை ஏற்றத்தினை வந்து கொடுக்கும். ஸோ கடைசியாக மீனராசி. கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருக வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மை கொடுக்கும். மீன்களுக்கு உணவளிப்பது மற்றும் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது போன்றவை நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை செவ்வாய் மற்றும் குரு ஹோர, அதாவது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமையில் செய்யுங்க. செய்தீங்கன்னா கடன்களை அடைக்க நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஸோ மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம். ஸோ நாளையிலிருந்து வரக்கூடிய நாள் கிழமையை வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ நாள் கிழமைக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த பூஜை வந்து செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடையும். பொதுவாக கடன் அடைகிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கடன் அடைவதற்கு நம்ம எத்தனையோ வழிகளை வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்து அந்த நாளில் அன்றைக்கி கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்தா கடன் அடையும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ அந்த ஒரு உண்மை பரிகாரத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்கு பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்தந்த ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எந்த கிழமையில் என்ன தெய்வ வழிபாடு செய்து கடனடைக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நாளையிலேருந்து புதன்கிழமை நாளையிலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து பார்க்கட்டும், அவங்களும் இதை வந்து நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் கடன் எல்லாமே வந்து அடைக்கட்டும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.